ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி சாப்டர் டூ இன்டெகிரல் கால்குலஸ் ஒன்றில் எக்ஸாம்பிள் 2.14 எக்ஸாம்பிள் 2.15 பார்க்கலாமா? இன்டெக்ரல் 3x+2 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 டிஎக்ஸ் இருக்குது. இதை நம்ம டைரெக்டாக என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட் பண்ண முடியாது. ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் 11th படித்தோம் இல்லையா, அதை அப்ளை பண்ண போகிறோம். இது ஹோல் பவர் டிகிரி வந்து மோர் தேன் 2 அப்படின்னு வரனால ஏ பை எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் பி பை எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சி பை எக்ஸ் மைனஸ் 3 வச்சுக்கிறோம். அது ஈக்குவேஷன் ஒன்று எடுத்துக்கிறோம். ஏக்கு கீழே எக்ஸ் மைனஸ் 2 மட்டும் தான் இருக்குது. ஸோ எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 வச்சுக்கிறோம். ஏன்னா எல்சியம் எடுத்திங்கன்னா எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது. பிக்கு கீழே எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் இருக்கனால பி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 வச்சுக்கிறோம். சிக்கு கீழே எக்ஸ் மைனஸ் 3 இருக்கனால சி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்மளோட டினாமினேட்டர் ரெண்டும் ஈக்குவல் ஆகிடுச்சு. ஸோ நியூமரேட்டர் ஈக்குவேட் பண்ணிட்டோம். ஸோ 3x+2 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் 0, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த எக்ஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது, அதில் 2 மைனஸ் 2 போட்டிங்கன்னா 0, 0 டே மல்டிபிளை பண்ணுவோம் 0. இந்த சிலேயும் பார்த்தீங்கன்னா 2 மைனஸ் 2 0, 0 த ஹோல் ஸ்கொயர்னால 0 தான். ஸோ அந்த டேர்ம் வராது. ஸோ 3x+2 இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 மட்டும் வச்சுக்கிறோம். இதில் இந்த எக்ஸோட வேல்யூ 2 அப்படின்னு போட்டிங்கன்னா 3 × 2 + 2 இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 2 − 3. ஓகேவா, அந்த ரெண்டும் ஜீரோ ஆகிடுது. ஓகேவா, அப்படிதா. ஸோ 6 + 2 ஈக்குவல் டு 2 − 3 வந்து −1. ஸோ 8 இஸ் ஈக்குவல் டு −3. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு −8. ஸோ பியோட வேல்யூ கிடச்சிடுது. அடுத்தது எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0 இருக்கு இல்லையா. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு போடும் பொழுது ஏல வந்து எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 ரெண்டுமே இருக்குது. ஓகேவா, அதில் வந்து நம்ம 3 − 3 வந்து 0 ஆகிடும். 0 எதாவது டிப்ளை பண்ணாலும் 0. பிலேயும் பார்த்தீங்கன்னா 3 − 3 போட்டிங்கன்னா 0. ஸோ அது ரெண்டுமே வராது. அப்போ அந்த 3x+2 சி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் அதை மட்டும்தான் நம்ம ஈக்குவேட் பண்ண முடியும். ஓகேவா, நீங்கள் இதை போட்டாலும் அந்த டேர்ம் வந்து 0 ஆகிடும். அதனால் அதை நான் போட்டு காமிக்கல. ஓகேவா, ஸோ 3 × 3 + 2 இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு 3 − 2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ சி இன்ட்டு 1 ஸ்கொயர்டு. இது 3 × 3 = 9, 9 + 2 வந்து 11. 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். ஸோ சி, சியோட வேல்யூ டைரெக்டாக நமக்கு 11 அப்படின்னு கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு ரெண்டு வேல்யூ இருந்தனால ரெண்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ரெண்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிடணும். அனதர் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இதில் இப்போ 0 போடும்போது தான் ஹோலாகவே அதை அப்ளை பண்ண முடியும். ஸோ 3 × 0 + 2 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 0 − 2 இன்ட்டு 0 − 3 ப்ளஸ் பி இன்ட்டு 0 − 3 இன்ட்டு ப்ளஸ் சி இன்ட்டு 0 − 2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இது இந்த ரெண்டும் 3 × 0 = 0, அதனால 2 மட்டும் இருக்கும் பேலன்ஸு. ஏ இன்ட்டு 0 − 2 −2, 0 − 3 −3 ப்ளஸ் பி இன்ட்டு 0 − 3 −3 ப்ளஸ் சி இன்ட்டு 0 − 2 த ஹோல் ஸ்கொயர் −2 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, ஸோ 2 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு −2 − 3 வந்து 6 ஆகிடுது. பி இன்ட்டு −3 இருக்குது ப்ளஸ் சி இன்ட்டு 2 ஸ்கொயர் பண்ணால் 4. ஸோ 6a − 3b ப்ளஸ் 4c ஈக்குவல் டு 2 அப்படின்னு கிடச்சிடுது. நம்ம ஆல்ரெடி ரெண்டு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். பியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா −8, சியோட வேல்யூ வந்து 11 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். அதை இதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ 2 இஸ் ஈக்குவல் டு 6a − 3 × −8 ப்ளஸ் 4 × 11. ஸோ 2 இஸ் ஈக்குவல் டு 6a + 24 + 44. ஸோ 68 கிடைக்கும். ஸோ 6a + 68, ஸோ 2 − 68 ஈக்குவல் டு 6a அப்படின்னா −66. ஸோ 6 × 11 = 66 அப்படின்னு வரும் இல்லையா. ஸோ ஏயோட வேல்யூ 11 − 11 அப்படின்னு, ஏன்னா −66 இருக்குது. ஸோ −11. ஸோ ஏயோட வேல்யூ −11, பியோட வேல்யூ −8, சியோட வேல்யூ வந்து 11 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈக்குவேஷன் 1 கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சரியா, ஸோ 3x+2 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு ஏயோட வேல்யூ −11. ஸோ −11 / x − 2 பியோட வேல்யூ −8. ஸோ −8 / x − 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சியோட வேல்யூ வந்து 11. ஸோ 11 / x − 3. ஸோ இன்டெக்ரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ். ஸோ இன்டெக்ரல் 3x+2 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல்
மைனஸ் 11 பை எக்ஸ் மைனஸ் 2 மோர் தென் 1 இருந்தால் என்னடா பண்ணணும், அதை டிகிரியை வந்து நம்ம நியூமரேட்டரில் கொண்டு போயிடணும். ஸோ மைனஸ் 18 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் பவர் மைனஸ் 2 ப்ளஸ் 11 பை எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு டிஎக்ஸ், ஓகேவா, இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இப்போ நம்ம 1 பை எக்ஸ்னால் லாக் எக்ஸ்ன்னு போட்ட பாரு, மைனஸ் 11 பைன்ட்டுருக்கு. ஸோ மைனஸ் 11 லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2, எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணது ஒன்று தான், அதனால் போடலை. எக்ஸ் பவர் என்ன, எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 பை என், பாசிட்டிவாக இருந்தால் ஆட் ஆகிடும், நெகட்டிவில் இருந்தாலும் ஒன்று சப்ராக்ட் ஆகிடும். ஸோ மைனஸ் 18 எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் பவர் மைனஸ் 2 ப்ளஸ் 1 மைனஸ் 1 பை மைனஸ் 1 போட்டாச்சு. ஸோ ப்ளஸ் 11 இன்ட்டு லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 3 ப்ளஸ் சி. ஸோ மைனஸ் 11 லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2, இந்த ரெண்டு மைனஸும் சேர்ந்தால் ப்ளஸ் ஆகிடுமா. ஸோ ப்ளஸ் 8 இன்ட்டு அகெயின் வந்து அந்த நியூமரேட்டரில் அந்த டிகிரி கொண்டு போனாலே அது மறுபடியும் டினாமினேட்டரில் கொண்டு வந்துடும். ஸோ அது எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் பவர் 1 போட்டாச்சு. ப்ளஸ் 11 இன்ட்டு லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 3 ப்ளஸ் சி. ஸோ இந்த கொஸ்டின் முடிஞ்சிச்சு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் 2.15, இன்டெக்ரல் 3 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6 எக்ஸ் ப்ளஸ் 1 இன் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ். இதே நம்ம டேரெக்டாக இன்டெகிரேட் பண்ண முடியாது. ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் தான் அப்ளை பண்ணி, இது குவாட்ராட்டிக் ஃபார்மில் இருக்கனால பிஎக்ஸ் ப்ளஸ் சி டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஏ பை எக்ஸ் ப்ளஸ் 3, அதை ஈக்குவேஷன் ஒன்று எடுத்துக்கிட்டேன், ஓகேவா. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 1னு வருது. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 1. ஸோ நாட் பாசிபிள். இதை கிராஸ் பண்ணினோம்னா ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3. ஸோ டினாமினேட்டர் ஈக்குவல் ஆகிட்டதுனால நியூமரேட்டரை ஈக்குவேட் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட் ஒன் வந்து நம்ம எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸ்கொயர் ரூட்டில் நெகட்டிவாக இருந்தால் அது வந்து நாட் பாசிபிள், அதனால் எடுக்கக்கூடாது. ஸோ எக்ஸ் மைனஸ் 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது செகண்ட் டேர்மில் நீங்கள் மைனஸ் 3ன்னு போட்டிங்கன்னா, அதாவது பி எக்ஸ் ப்ளஸ் சி இருக்குல்ல அதில் மைனஸ் 3 ப்ளஸ் 3 போடும்போது 0 விடாதனால அதை விட்டுட்டேன் நான். ஸோ ரிமைனிங்கே ஈக்குவேட் பண்ணிட்டேன். இதில் இருந்தால் மைனஸ் 3 தான் ஹோல் போட போகிறேன் எக்ஸுக்கு பதிலாக. ஸோ 3 இன்ட்டு மைனஸ் 3 தான் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 6 இன்ட்டு மைனஸ் 3 ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ மைனஸ் 3 ஏ ஸ்கொயர் பண்ணால் 9. ஸோ 3 இன்ட்டு 9 இது 4, 6 த்ரீ சார் 18 போட்டாச்சு ப்ளஸ் 1 போட்டாச்சு. ஸோ ஏ இன்ட்டு அது 3 ஸ்கொயர்னா 9. ஸோ 9 ப்ளஸ் 1 வந்து 10 ஏ. இது 27 மைனஸ் 18 ப்ளஸ் 1 கிடைக்குது. ஸோ 27 மைனஸ் 18ல 1 போச்சுன்னா மைனஸ் 17 ஈக்குவல் டு 10 ஏ. 27ல 17 போச்சுன்னா 10. ஸோ 10 ஈக்குவல் டு 10 ஏ அப்படின்னு வரும் இல்லையா. ஸோ ஏயோடைய ஆன்சர் என்ன கிடச்சிதுன்னா 1 அப்படின்னு கிடச்சிது. இப்போ நமக்கு இதில் ஒரு வேல்யூ தான் இருக்குது, இன்னும் ரெண்டு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதனால் நான் அடுத்த வேல்யூ வந்து 0 1 அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஸோ அதில் 0னு கொடுத்தோம்னா 3 இன்ட்டு 0 ஸ்கொயர் ப்ளஸ் 6 இன்ட்டு 0 ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 0 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் பி இன்ட்டு 0 ப்ளஸ் சி இன்ட்டு 0 ப்ளஸ் 3. இந்த ஃபஸ்ட்டு ரெண்டும் 0 0 ஆகிடும், ஓகேவா. அதனால் 1 மட்டும்தான் இருக்குது. ஸோ ஏ இன்ட்டு 0 ஸ்கொயர் ப்ளஸ் 1னா 1 தான். பி இன்ட்டு 0 0 ஆகிடும் ப்ளஸ் சி இருக்குது. சி இன்ட்டு 0 ப்ளஸ் 3 வந்து 3. ஸோ 1 இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 3 சி அப்படின்னு கிடச்சிருது. ஏயோட வழி 1னு கண்டுபிடிச்சிட்டனால அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1 ப்ளஸ் சி 3 சி. ஸோ 1 மைனஸ் 1 ஈக்குவல் டு 3 சினா 0 ஈக்குவல் டு 3 சி. ஸோ சி ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடச்சிட்டோம். இப்போ ஏ என்ன சி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இன்னொரு வேல்யூ வந்து நம்ம 1னு கொடுக்கலாம், ஓகேவா. சரி, அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6 எக்ஸ் ப்ளஸ் 1, அதை திரும்ப எழுதிடுறேன் அந்த இடத்துல. ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் ப்ளஸ் 3. ஸோ இதில் 1னு கொண்டு போய் போடுவோம்மா. 3 இன்ட்டு 1 ஸ்கொயர் ப்ளஸ் 6 இன்ட்டு 1 ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் பி இன்ட்டு 1 ப்ளஸ் சி இன்ட்டு 1 ப்ளஸ் 3 அப்படின்னு வரும். ஸோ 1 ஸ்கொயர்னா 1 தான். ஸோ 3 ஒன்ஸ் ஆர் 3, 6 ஒன்ஸ் ஆர் 6 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 1 ஸ்கொயர்னா 1 தான். ஸோ 1 ப்ளஸ் 1 வந்து 2 ஆகிடுது. இது பி இன்ட்டு 1 பி தான். ஸோ பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 4, பி ப்ளஸ் சி இன்ட்டு 4னு ஆகிடுது. ஸோ இது வந்து 10 ஆகிடுது. 6 ப்ளஸ் 1 ப்ளஸ் 3 வந்து 10 ஆகிடுது. இது 2 ஏன்னு ஆகிடுது. பி இன்ட்டு பி ப்ளஸ் சி இன்ட்டு 4னால பி 4 பி ப்ளஸ் 4 சி, இதோட மல்டிப்ளை பண்ணுறச்ச. நம்ம ஆல்ரெடி ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. ஏவோட வேல்யூ வந்து 1, சியோட வேல்யூ 0னு. இதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணலாமா இந்த ஈக்குவேஷனில். ஸோ 10 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 1 ப்ளஸ் 4 பி, சியோட வேல்யூ 0.
So 10, the 2 ones are 2, another 10 minus 2 is equal to 4b. So 8 is equal to 4b, abdina, b is equal to 2. So nama enna kandupidichom a oda value 1 b oda value vandu 2 c oda value 0 idha nama equation 1 la kondu poi potruvoma so 3 x square plus 6x plus 1 divided by x plus 3 into x square plus 1 is equal to a ngiradhu 1 so 1 by x plus 3 plus b x plus c illaya b vandu b da 2 so 2x nu varum b x plus c இல்லையா so 2x plus c ஓட வேல்யூ 0 ஆயிடுதுனால வராது so 2x plus 0 divided by x squared plus 1 அப்படினு வெச்சுக்கோம் so இதுக்கு இன்டெக்ரல் பண்ணலாமா b க்கு 2 போட்டாச்சு x அப்படியே போட்டாச்சு c ஓட வேல்யூ 0 ஓகேவா so இது இன்டெக்ரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுவோம் so இன்டெக்ரல் 3x squared plus 6x plus 1 divided by x plus 3 into x squared plus 1 into dx is equal to 1 by x plus 3 plus 2x by x squared plus 1. இல்லை ஃபஸ்ட்டு பார்ட் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா லாகு அப்படின்னு போட்டு அப்ளை பண்ணலாம் ஆனால் செகண்ட் பார்ட் எப்படின்னா நம்ம டினாமினேட்டரில் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் கிடைக்கும்டா ஸோ கீழே உள்ளது எஃப் ஆஃப் எக்ஸ் மேலே உள்ளது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸு ஸோ நம்ம லாக் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு அப்படின்னு எழுதிடலாம் புரியுதுங்களா இன்டக்ரல் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பை எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின் இருந்துச்சுன்னா லாக் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதிடலாம் ஸோ இதில் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது தான் இந்த இது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஓகேவா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா டூ எக்ஸு டிஎக்ஸு டூ எக்ஸு டிஎக்ஸ் ஈக்குவல் டு அதுதான் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸு புரியுதுங்களா ஸோ டினாமினேட்டரை வந்து எஃப் ஆஃப் எக்ஸு நியூமரேட்டர் வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸுன்றது அப்படி இருந்தால் லாக் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதிடலாம் ஸோ லாக் ஆஃப் ஃபஸ்ட் ஒன் வந்து லாக் ஆஃப் மோட்லஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் த்ரீன்னு ஆகிடுச்சு இது ப்ளஸ் லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சி இதோடய ஸ்டாப் பண்ணலாம் ஏன்னா என்ன ஒரு கான்செப்ட் நம்ம தெரியும் லாக் ஏ ப்ளஸ் லாக் பினா லாக் ஏபி அப்படின்ட்டு ஸோ லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சின்னு போட்டாச்சு இதையோடையும் ஸ்டாப் பண்ணலாம் இதனால இந்த மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கோம் ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் கியூப் எக்ஸ் இன்ட்டு ஒன் வந்து எக்ஸு த்ரீ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் த்ரீ ஒன் சார் த்ரீ ப்ளஸ் சி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்